பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பார்க்குறதா இருந்தா கீழ இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவின் டி நிறுவனம் புதிய நெடுந்தூர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை சோதனை செய்ய இருக்கிறது இது உலக நாடுகளின் கவனத்தை தற்பொழுது ஈர்த்திருக்கிறது இது இந்தியாவின் கப்பற்படை திறனில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது இந்த புதிய குவாசி பாலிஸ்டிக் லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல் தற்பொழுது மேம்பாட்டில் இருப்பதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் முற்பகுதியில் இந்த ஏவுகணை சோதனை செய்யப்பட இருப்பதாகவும் தெரிகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரையிலும் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் கொண்ட இந்த ஏவுகணை இந்தியாவின் கடல்சார் திறனில் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது எதிரிகளுக்கு எதிரான இந்தியாவின் முதன்மையாக தயாரிக்கப்பட்டாலும் மற்ற வகை தாக்குதல் திட்டங்களிலும் இந்த ஏவுகணையை பயன்படுத்த முடியும் கடலோரங்களில் இந்த ஏவுகணை பேட்டரிகளை நிலைநிறுத்துவதன் மூலமாக நமது கடற்பகுதிகளை பாதுகாக்க முடியும் மேலும் இவற்றை முன்னணி போர்க்கப்பல்களிலும் நிலைநிறுத்த முடியும் இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிராக தற்பொழுது கொதித்திலிருந்து ஒன்று சேர்ந்திருக்கின்றன இந்த நாடுகளுக்கு ரஷ்யா உதவுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆப்பிரிக்க அரசியலில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன அது என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் புர்கினோ மாலி கினி நைஜர் போன்ற மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இல்லாத இயற்கை வளங்களே கிடையாது என்று சொல்லலாம் குறிப்பாக இந்த நாடுகளில் கிடைக்கக்கூடிய யுரேனியம் உலகில் வேறு எந்த பகுதிகளிலும் கிடைக்காது யுரேனியத்தை பொறுத்தவரையிலும் அது அணுகுண்டு தயாரிக்க அடிப்படையாக அமைகிறது அதே மின்சார உற்பத்தியில் மிக பெரும் பங்கும் வகிக்கிறது இது அணு உலைகளில் எரிபொருளாகவும் இந்த யுரேனியம் தான் பயன்படுகிறது மற்ற நாடுகளில் கிடைக்கக்கூடிய யுரேனியத்தை விட நாடுகளின் யுரேனியம் அதிக நேரம் எரியக்கூடிய தன்மை கொண்டது இப்படி ஏராளமான வளங்கள் இந்த நாடுகளில் ஆனாலும் உலகின் மிகவும் ஏழ்மை நாடுகளின் பட்டியலில் இந்த நாடுகள் தான் முன்னணியில் இருக்கின்றன அது எப்படி இந்த வறுமைக்கு காரணம் பிரான்சும் அமெரிக்காவும் தான் தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் எரியக்கூடிய மூன்று பல்புகளில் ஒரு பல்பிற்கான மின்சாரம் இந்த மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் யுரேனியத்தில் இருந்துதான் கிடைக்கிறது இப்படி யுரேனியம் தொடங்கி பல இயற்கை வளங்களை இந்த நாடுகள் சுரங்கங்கள் மூலமாக கொள்ளையடித்து சென்று கொண்டிருக்கின்றன இதற்கு ஆதரவாக அந்த நாட்டின் ஆட்சியாளர்களுமே உடந்தையாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழலை கவனித்த புர்கினோ பசோ மாலி கினி நைஜர் உள்ளிட்ட நாடுகளின் ராணுவம் அதிரடியாக களத்தில் இறங்கி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவின் கைகூலியாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கைது செய்திருக்கிறது இது மட்டுமல்லாது இந்த நாடுகளுடனான தங்களுடைய ராஜ்ய உறவுகளை துண்டித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறது இந்த நிலையில்தான் கடந்த மாதம் நடைபெற்ற ரஷ்ய ஆப்பிரிக்க நாடுகளின் நாடு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து

தன்னுடைய பொருளாதார நடவடிக்கையால் அமெரிக்காவை காலி செய்து வருகிறது போதாத குறைக்கு ரஷ்யா உக்ரைன் மீது தீவிரமாக போரில் ஈடுபட்டு வருகிறது உக்ரைனுக்கு எவ்வளவுதான் ஆயுத உதவி செய்தாலும் உக்ரைனால் பெரியதாக எதையும் இதுவரையிலும் செய்துவிட முடியவில்லை சரி நமக்கு துணைக்கு ஐரோப்பிய நாடுகள் வரும் என்று எதிர்பார்த்தால் அந்த நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கின்றன இப்படி இருக்கையில் தான் தற்பொழுது ஆப்பிரிக்காவும் சுதந்திரம் குறித்து பேசி புரட்சி செய்து வருகிறது எனவே இந்த நூற்றாண்டின் இறுதியில் அமெரிக்கா முற்றிலுமாக பலம் இழந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் ஆசிய நாடுகளின் கைதான் ஓங்கியிருக்கும் ஆப்பிரிக்க நாடுகள் விஷயத்தில் சீனா ஆதரவு தெரிவித்தாலும் அதை அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை அப்படி மட்டும் அறிவித்துவிட்டால் ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதாரம் பெரிய அளவில் உயரும் என்பதில் சந்தேகமே இருக்காது

பத்து வருடங்களாகவே மோதல் உச்சத்தில் இருக்கிறது இங்கே அமெரிக்கா சீனாவிற்கிடையிலான கருத்து வேறுபாடும் அதாவது கடுமையான கருத்து வேறுபாடும் இருக்கும் அதிக அளவு எண்ணெய் வளம் தான் நடக்கக்கூடிய மோதலுக்கு முக்கியமான காரணம் அதிகளவில் என்று போட்டி நிலவி வருகிறது ஆனால் இந்த கடல் பகுதி மொத்தமும் தனக்கு சொந்தம் என்று சீனா கூறுகிறது அதே சமயம் சீனாவிற்கு எதிராக இதே கடல் எல்லையில் இருக்கக்கூடிய மலேசியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் போன்ற நாடுகள் அவைகளுமே தற்பொழுது முஷ்டியை முறுக்கிக் கொண்டிருக்கின்றன இங்கு சீனா சின்ன சின்னதாக தீவுகளை அமைத்து வருகிறது அங்கு ராணுவத்தை சீனா குவித்துக் கொண்டும் இருக்கிறது தன்னுடைய பலத்தை கொண்டு இதெல்லாம் போக இன்னொரு பக்கம் புகிஷிமா அணு மின்னலைய நீரை ஜப்பான் கடலில் வெளியேற்றுவதற்கு சீனா தன்னுடைய கடும் எதிர்ப்பனை தெரிவித்திருக்கிறது சுனாமி காரணமாக விபத்துக்குள்ளாகி செயலிழந்து போன புகிஷிமா அணு உலையில் பல லட்சம் லிட்டர் கழிவு நீர் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அணு ரியாக்டர் கோரை கொழுமைப்படுத்த இப்பொழுதும் நீர் பயன்படுத்தப்படுகிறது இந்த நீர் அங்கு இருக்கக்கூடிய சேமிப்பு டேங்குகளில் சேமிக்கப்பட்டு வருகிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நிலவரப்படி இந்த அணு ஆலை பகுதியில் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு

பல விஷயங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது அதே போல ஜப்பான் அமெரிக்கா இன்னொரு பக்கம் ராணுவ ரீதியாக நெருங்கி வருவதையும் சீனா விரும்பவில்லை இவையெல்லாம் ஜப்பான் சீனாவிற்கு இடையிலான மோதலுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன இந்த நிலையில் தான் ஜப்பானின் பாதுகாப்புத்துறை ஆவணங்களை இணையதளம் மூலம் சீனா ஹேக் செய்து விட்டதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது ஜப்பானின் சில முக்கியமான ரகசியங்களை சீனா இதன் மூலம் கைப்பற்றி இருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதிலேயே இந்த சொல்லப்படுகிறது அதோடு இந்த ஹாக்கிங்கில் அமெரிக்காவின் ராணுவ தளவாடங்கள் தொடர்ந்து நட்பு நாடான இருந்த முக்கிய விவகாரங்களையும் சீனா கைப்பற்றியிருக்கிறது அமெரிக்கா ஜப்பானின் ராணுவ ரகசியங்கள் அவர்களின் தளவாடங்கள் பல்வேறு திட்டங்கள் குறைகளை சீனா தெரிந்து கொண்டதாக சர்வதேச ஊடகங்களில் வெளியாகியிருக்கக்கூடிய செய்திகளில் கூறப்பட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன இப்பொழுது இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் உலகின் மிக பெரும் பொருளாதார நாடுகளான சீனாவும் அமெரிக்காவும் ஒரு புவிசார் அரசியல் போட்டியில் ஈடுபட்டு வருகின்றன இதன் ஒரு தொடர்ச்சியாக தங்கள் நாட்டின் பாதுகாப்பை காரணம் காட்டி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேற்று ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்தமிட்டு இருந்தார் இதன்படி சில முக்கியமான தொழில்நுட்பங்களில் அமெரிக்காவில் இருந்து சீனாவில் செய்யப்படக்கூடிய முதலீடுகளை அமெரிக்கா தடை செய்திருக்கிறது மேலும் மற்ற தொழில்நுட்ப துறைகளில் முதலீடு செய்யவும் இனி அமெரிக்க அரசாங்கத்தின் அனுமதி அங்கே தேவைப்படும் அமெரிக்க பாராளுமன்றத்திற்கு பைடன் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்ன என்றார் ராம்ளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் இணையம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில்நுட்பங்கள் மற்றும் தயாரிப்புகளில் சீனா போன்ற நாடுகளின் அச்சுறுத்தலை சமாளிக்க தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த புதிய நிர்வாக உத்தரவின்படி செமிகண்டக்டர்கள் மற்றும் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் துறை குவாண்டம் தகவல் துறை மற்றும் சில செயற்கை நுண்ணறிவு அமைப்பு துறை ஆகிய மூன்று துறைகளிலும் சீனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் சில அமெரிக்க முதலீடுகளை தடை செய்யவும் அல்லது கட்டுப்படுத்தவும் அமெரிக்க கருவூல செயலாளருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது பொருளாதார நலன்களை காட்டிலும் தேசிய பாதுகாப்பை கருதிய இந்த நிர்வாக உத்தரவுக்கான தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது இதன் மூலம் இன்றியமையாத இரு நாடுகளின் பரந்த அளவிலான பொருளாதார வர்த்தகம் பாதுகாக்கப்படும் என்றும் அதே வேளையில் சீனா தன்னுடைய ராணுவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் தொழில்நுட்ப நிறுவனங்களில் அமெரிக்காவின் முதலீடுகளை பயன்படுத்துவதை இந்த உத்தரவு தடை செய்ய உதவும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் பைடன் அரசாங்கம் சீனாவுடனான வர்த்தக வரவிலிருந்து துண்டித்துக் கொள்ள விரும்பவில்லை என்றாலும் சீனாவிற்கு எதிரான சில நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது அமெரிக்காவிலிருந்து சீனாவிற்கு ஏற்றுமதி உற்பத்தி செய்யப்பட்டு கம்ப்யூட்டர் சிப் அளவை குறைத்திருக்கிறது அதோடு சீனாவில் செய்யப்படும் அமெரிக்க முதலீடுகளை குறைத்தது மற்றும் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அதிகரித்த வரி விகிதங்களை அப்படியே வைத்திருப்பது உள்ளிட்டவைகளும் இதில் அடங்கும் இந்த நிர்வாக உத்தரவிற்கு எதிர்வனையாக சீனா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்று பொருளாதார நிபுணர்கள் கவனித்து வருகிறார்கள் இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் உலக பொருளாதார பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய சீனா அமெரிக்காவை அடுத்த சில வருடங்களில் தள்ளி முதல் இடத்தை எட்ட வேண்டும் என்ற முக்கியமான இலக்குடன் இருக்கும் வேளையில் எதிர்கொண்டிருக்கிறது நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களின் விலைகள் ஒரு வருடத்திற்கு முன்பிருந்த அளவை விடவும் ஜூலை மாதத்தில் குறைந்ததால் சீனாவின் பொருளாதாரம் பணவாட்டம் அதாவது டிஃப்ளேஷனுக்கு இழுத்துச் சென்றுள்ளது நுகர்வோர் விலை பணவீக்கம் கடந்த வருடத்தை விடவும் இந்த ஜூலை மாதம் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவிகிதம் குறைந்திருக்கிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பதிவான பெரும் சரிவாகும் இதோடு உற்பத்தியாளர்கள் விலைகள் தொடர்ந்து பத்தாவது மாதமாக வீழ்ச்சியடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விடவும் சதவிகிதமாக குறைந்தது கடந்த இரண்டு வருடங்களுக்கு பிறகு முதன்முறையாக ஜூலை மாதத்தில் நுகர்வோர் விலை குறியீடு குறைந்ததால் சீனாவின் பொருளாதாரம் பணவாட்டத்திற்கு சென்றிருக்கிறது இது சர்வதேச முதலீட்டாளர்களை பயமுறுத்தி இருக்கிறது அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முன்னணி முதலீட்டு நிறுவனங்கள் அனைத்தும் சீன முதலீடுகள் குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன பணவீக்கத்திற்கு எதிரானது தான் இந்த பணவாட்டம் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் இதனால் என்னவாகும் என்று கேட்டால் பொதுவாக பணவீக்கம் என்றால் பொருட்களின் விலை உயரும் பணவாட்டம் என்றால் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை குறைவதை அது குறிக்கிறது இத்தகைய பணவாட்ட நிலை என்பது பல காரணத்திற்காக உருவாகும் உதாரணமாக மக்களின் நுகர்வு அதாவது வாங்கக்கூடிய அல்லது செலவு செய்வது குறைந்தாலுமே கூட இது நடக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை குறைவது நல்ல விஷயமாக தெரிய இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் மறக்கக்கூடாது இந்த பணவாட்ட நிலையின் அடிப்படை டிமாண்ட் குறைவதுதான் இதனால் தொழிற்சாலைகளின் உற்பத்தி குறையும் வேலை வாய்ப்பு குறையும் பணவீக்கம் அதிகரிக்கும் இதனால் நிறுவனங்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய இருப்பை விற்க அதிகப்படியான தள்ளுபடிகளை அளிக்கும் இது நிறுவனங்களுக்கு பெரும் இழப்பையும் கொடுக்கும் சீனாவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் இறுதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் முற்பகுதியில் குறுகிய காலத்திற்கு பணவாட்ட நிலை இருந்தது இதனால் சீனாவில் அதிகமாக சாப்பிடப்படும் இறைச்சியான பன்றி இறைச்சியின் விலை பெரிய அளவில் சரிந்தது சீன பொருளாதாரத்தில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீத பங்கீட்டை அந்த நாட்டின் ரியல் எஸ்டேட் துறை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சீன ரியல் எஸ்டேட் ஆனது மோசமான நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தால் பெரும் பாதிப்பை அந்த நாட்டின் பொருளாதாரம் எதிர்கொண்டிருக்கிறது இதன் மூலம் சீனா மட்டுமல்லாமல் சர்வதேச பொருளாதாரமும் பெரிய அளவில் பாதிக்கும் மேலும் இதுபோன்ற பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்